அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்த கவன ஈர்ப்பு மான்மிகு உறுப்பினர் முனைவர் எம் கேஜி ஜவஹர்லா அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்முக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார் மான்மிகு உறுப்பினர் முனைவர் எம் கே ஜி ஜவஹர்லா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை நிறுவனம் நகாயின் சார்பாக நாற்பத்தெட்டு சுங்கச்சாவடிகள் இயங்கி வருகின்றன அதில் இருபத்தி நாலு சுங்கச்சாவடிகளுடைய கட்டணம் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏற்றப்பட்டது நேற்றைய தினம் மேலும் இருபத்தி ஓரு சுங்கச்சாவடிகளுடைய கட்டணம் ஏற்றப்பட்டிருக்கின்றது நகாயினுடைய இந்த கட்டண உயர்வு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது பதினைந்து ஆண்டுகள் ஏற்கனவே அவர்கள் செலவிட்டதற்கான தொகையை வசூல் செய்வதற்காக வேண்டி கட்டணத்தை வசூலிக்கலாம் அதற்கு பிறகு வெறும் நாற்பது விழுக்காடு பராமரிப்புக்கு மட்டும்தான் வசூல் செய்ய வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு சுங்க சாவடிகளில் பெரும்பான்மையான சுங்க சாவடிகள் பதினைந்து ஆண்டுகளை கழிந்த பிறகும் கூட இந்த சுங்க கட்டணத்தை வசூலிக்கின்றார்கள் நகாய் தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்த சுங்க சாவடிகள் வழியாக ஒரு பொருளாதார தாக்குதலை நடத்தி வருகிறது தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஒன்றிய அரசியல் நிதியின் மூலம் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகளின் கட்டுமானம் பராமரிப்பு அகலப்படுத்துதல் மேம்படுத்துதல் மற்றும் ஒப்படைப்பு என்கிற பிஓடி திட்டத்தின் கீழ் சாலைகள் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக செயல்பட்டு வருகிறது இந்த ஒன்பது அடிப்படையில் அமைக்கப்பட்ட சாலைகள் மொத்தம் நாற்பத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் ஒன்றிய அரசின் விதிகள் கட்டணம் மற்றும் தீர்மானித்தல் விதிகள் ரெண்டாயிரத்தி எட்டின்படி சுங்க கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டு வருகிறது இந்த கட்டணம் ஆண்டுதோறும் திருத்தி அமைக்கப்பட்டு ஒப்பந்தத்திலே வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இருபத்தி ஒரு சுங்கச்சாவடிகள் செப்டம்பர் மாதத்தில் மீதமுள்ள இருபத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் ஏப்ரல் மாதத்திலும் ஆண்டுதோறும் கட்டணத்தை மாற்றி ஒன்றிய அரசின் விதிகளின்படி நிர்ணயம் செய்யப்பட்டு வசூல் செய்யப்பட்டு வருகிறது இதில் மேற்கூறிய பதினாலு சுங்கச்சாவடிகளும் இதில் அடங்கும் ஆக ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி எட்டின் அடிப்படையில் ஒன்றிய அரசு நகாய் மூலமாக போடப்பட்ட அந்த அடிப்படையில் தான் இந்த வசூல் ஆண்டாண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலை சுங்க கட்டண விதி மாண்முக தேசிய நெடுஞ்சாலை சுங்கக் கொண்டாண வீதி ரெண்டாயிரத்தி எட்டின்படி மாநகர நகர எல்லையில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு சுங்கச்சாவடிகள் அமைக்க சில வரைமுறைகள் உள்ள உள்ளது பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சென்னசமுத்திரம் நெமிலி சென்னை புறவழிச்சாலையில் உள்ள வானகரம் சூரப்பட்டு சென்னை திருச்சி சாலையில் உள்ள பர்னூர் ஆகிய ஐந்து சுங்கச்சாவடிகளில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்திருக்கிறது ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீண்ட காலமாக இப்படி சுங்கச்சாவடிகள் வசூல் செய்யப்படுகிறது என்று எங்கள் துறைக்கு ஆணையிட்டு அதன் மூலமாக நாங்கள் ஆய்வு செய்த அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் நகரத்துக்கு ஒட்டிருக்கிற பகுதியில் பத்து கிலோமீட்டருக்கு உட்பட்டிருந்தால் அங்கே சுங்கம் வசூலிக்க கூடாது என்று அதில் ஒரு சப்கிளாஸ் இருந்தது அதை கண்டுபிடித்த முதலமைச்சர் சொன்ன உடனேயே இந்த ஐந்து சுங்கச்சாவடியுடைய கட்டண அதை வசூலிப்பதை நிறுத்துவதற்கு ஒன்றிய அரசிற்கு கடிதம் எழுத சொன்னார்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட நிதின் கட்கரி அவருக்கு கடிதம் எழுதினோம் கடிதம் எழுதுவோடு மட்டுமல்ல அவர்கள் என்னை நேரடியாக இந்த சட்டமன்றம் முடிந்தவுடனேயே டெல்லிக்கு நேரடியாக சென்று அந்த நகல் எடுத்துக்கொண்டு இந்த ஐந்து சுங்கச்சாவடிகளை கட்டாயம் ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போட்ட விதியிலே அப்படித்தான் சொல்லுகிறது மாநகராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் அந்த சுங்கச்சாவடி விட வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி எட்டு அவங்க போட்ட விதியில் இருக்கிறது என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டி அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சட்டமன்றம் இது முடிந்த உடனேயே நேரடியாக டெல்லிக்கு சென்று நகல் எடுத்துக்கொண்டு மத்திய ஒன்றிய அரசில் இருக்கிற மத்திய அமைச்சர் மாண்மின் நிதி கட்டிடத்தை வலியுறுத்தி இந்த ஐந்து சுங்கச்சாவடிகளை எடுத்துவதற்கு முதல் முயற்சி எடுப்போம் அதோடு மட்டுமல்ல தொடர்ந்து ஏற்கனவே கேரளாவிலே கிட்டத்தட்ட அதிகமாக அந்த சுங்கச்சாவடிகள் இருந்து அங்கே இப்பொழுது மூன்று சுங்கச்சாவடிகள் தான் இருக்கிறது இருக்கிற அந்த கிலோமீட்டரையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இருக்கிற இந்த தேசிய ஆணையத்தின் கிலோமீட்டரை ஒப்பிட்டு பார்க்கற பொழுது இங்கே ஒரு பதினாறு சுங்கச்சாவடியில் தான் கட்டப்படி இருக்கணும் ஆனால் இங்கே நாற்பத்தி சாவடி சுங்கச்சாவடி அதையும் அறிந்திருக்கிறோம் எனவே அதையும் இரண்டாவது கட்டமாக அதையும் வலியுறுத்தி அதையும் ரத்து செய்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்யும் என்பதை இந்த நேரத்தில் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அரசினார் சட்ட முன்முடிவு அறிமுகம் செய்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு இரண்டாம் திருத்த சட்ட முன்முடிவு மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு பேரவைத் அவர்களே மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன்